தமிழ்நாடு மாநில பாடத்திட்டத்தில் ரம்மி விளையாட்டு குறித்த பாடப்பகுதி இடம்பெற்றிருந்தது சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் அடுத்த கல்வியாண்டு முதல் நீக்கப்படும் என கல்வித்துறை அறிவித்துள்ளது. ஆன்லைன் ரம்மி விளையாட்டில் பணத்தை இழந்த பலர் தற்கொலை செய்து கொண்டு தங்களது உயிரை மாய்த்துக் கொள்ளும் சோகம் தொடர்ந்து அரங்கேறி வருகிறது. இதை தடுக்கும் வகையில் ஆன்லைன் ரம்மி விளையாட்டை தமிழக அரசு தடை செய்து சட்டம் இயற்றி ஆளுநரின் ஒப்புதலுக்காக காத்திருக்கிறது. இந்த நிலையில் தமிழக பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டுள்ள 6வகுப்பு 3வது பருவ கணித பாட புத்தகத்தில் ஆன்லைன் ரம்மி விளையாட்டை எப்படி விளையாடுவது என்பது குறித்த பாடப்பகுதி இடம்பெற்றுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கல்வித்துறையே ரம்மி விளையாட்டை கற்றுத்தரும் வகையில் முகவுரை விளக்க உரையுடன் இந்த பாடப்பகுதி தரப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ரம்மி குறித்த பாடத்திற்கு பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் மற்றும் கல்வியாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இந்த பாடப்பகுதியை நீக்குவதற்கு நடவடிக்கை எடுத்து வருவதாக கல்வித்துறை அலுவலர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த கல்வியாண்டில்தான் இந்த பாடப்பகுதி இடம்பெற்றிருப்பதாகவும் அடுத்த கல்வியாண்டு முதல் ரம்மி விளையாட்டு குறித்த பாடப்பகுதி முழுவதுமாக நீக்கப்படும் எனவும் கல்வித்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.